சூரியன் எஃப்எம் நேர்களுக்கு வணக்கம் இன்றும் ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன கட்சி தாவல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன இன்றைய தினம் கூட விழுதுகள் நிகழ்ச்சியிலும் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக விசேடமாக அவதாரம் செலுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இதற்காக இன்றைய தினம் முக்கியமான ஒரு உரை அழைத்து வந்திருக்கிறோம் மலையக மக்கள் முன்னணியுடைய தலைவரும் தமிழ் முற்போக்கு பிரதி தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் வணக்கம் வணக்கம் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கிறது அதாவது தேர்தல் களம் இப்பொழுது சூடுபிடித்திருக்கின்றது பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் தங்கள் பிரச்சார கூட்டங்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகளையும் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே தேர்தல் கூட்டங்களை பார்க்கும் பொழுது அதிகளவான செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு அடுத்தப்பல் ஜிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி அதிகளவு கூட்டத்தை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய இரண்டு கட்சிகளும் ஓரளவு கூட்டம் உள்ள ஒரு கட்சிகளாக காணப்படுகின்றது ஆனால் கூட்டத்தை வைத்து தான் அரசியலை தீர்மானிக்க முடியாது இது எப்படி இருந்த பொழுதிலும் இப்பொழுது தேர்தல் காலத்திலே இப்பொழுது பிரச்சாரங்கள் சூடுபிடிக்கின்ற நிலையிலே நேற்று கொள்கை பிரகனங்கள் ரெண்டு கட்சிகளாலும் வெளிப்படுத்தப்பட்டது ஏற்கனவே ஜேவிபி வெளியிடப்பட்டிருந்தது நாமல் கட்சியும் இன்னும் வெளியிடப்பட வெளியிட இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி வெளியிடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த மக்களுக்கு ஒரு சிந்தனை உள்ள மக்களுக்கு இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து அதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பார்த்து செயல்பட வேண்டும் என்பது அதே நேரத்தில் ஒரு ஆட்சி அமைய வேண்டுமானால் இந்த மாதிரி ஆட்சி அமைந்தால் நாட்டுக்கு நல்லது என்பதையும் மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்கள் சிந்தித்து ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அவங்களுடைய கருத்தின்படி இந்த முறை போட்டியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு போட்டியாக இருக்க போது அனுரகுமாரதி திசான கடந்த காலங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறி வருகின்ற விடயம் எல்லா வரிசைகளையும் நான் தான் இல்லமாக்கினேன் அதன் காரணமாக என்னையை தெரிவு செய்யுங்கள் என்ற என்ற வகையில் தான் அவருடைய பிரச்சாரங்கள் பிரச்சார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன அப்படி பார்த்தால் அவர் அவரை மக்கள் நிராகரிப்பதற்கு வேறேனும் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றன உங்கள் அதாவது ரணில் விக்ரமசிங்க என்பவர் இந்த நாட்டினுடைய புதிதானவர் அல்ல கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அரசியல் அனுபவம் உள்ளவர் அவருடைய காலகட்டங்களிலே சில வேலைகளே செய்திருக்கின்றார் சில வேலைகளே அவருக்கு அதிகமான காலகட்டங்களிலே அவருடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கின்றது இவர் இப்பொழுது சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் என்னது நான் இப்பொழுது வந்த வந்த பிறகு கியூ வரிசை இல்லாமல் செய்திருக்கின்றேன் மக்களுக்கு சா போ அதாவது பொருட்கள் சாதாரணமாக கிடைக்கின்றது இந்த வகையில் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கின்றது என்று சொல்கின்றார் அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் கூட இந்த கியூ வரிசையை உண்டாக்கியது யாற்று ஜனாதிபதி அவர்கள் சொல்கின்றார்கள் நான் வந்த பிறகு அதெல்லாம் சரி செய்து விட்டேன்னு ஜனாதிபதி வராட்டாலும் சரி செஞ்சுருப்பாங்க யாராவது ஒரு ஆள்னால் இந்த நாட்டை ஆட்டில் கிடச்சிருந்தால் ஏன்னா அந்த அந்த கோவிடில் பிரச்சனை ஏற்பட்ட பிறகு கோவிட் நிலைமை குறைந்தது இந்த நாட்டில் உல்லாச பிரயாணிகள் வர தொடங்கிட்டாங்க ஆடை தொழிற்சாலை அலைகள் ஏற்றுமதி ஆரம்பிக்கப்பட்டது வெளிநாட்டு காசுகள் வந்து கொண்டிருந்தது மற்றபடி அவர் அவருடைய அந்த நிலைமை மாறிக்கொண்டு வந்தது இந்தியா நிறைய உதவி செய்தது இந்தியா உடனடியாக கடன் கொடுத்து இந்த நாட்டை வீழ விடாமல் செய்து செய்து கொடுத்தது யார் இருந்தாலும் செய்திருப்பாங்க இந்தியா செய்திருப்பாங்க ஆக இந்தியாவுக்கு தான் நம்ம யார் இருந்தாலும் அல்ல யாராக இருந்தாலும் செய்திருப்பார்கள் ஆனால் அப்போது வாய்ப்பு வழங்கப்பட்ட சஜித் பிரேமதாஸ் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சவாலுக்கு முன் அவர் தயாராக இல்லை என்ற ஒரு இது 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 வந்து அதுதான் இதுதான் அவர் சொல்லிட்டு வர பாதம் நான் நான் யாருமே எல்லாரும் ஓடிட்டாங்க நான் மட்டும்தான் தான் எல்லாரும் ஓடிட்டாங்க நான் மட்டும்தான் தான் எடுத்தேன் இவர் இவருடைய இவருக்கு என்ன வேணும்னா இவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகிடணும் அதான் அவருடைய எண்ணமாக இருந்தது எதிர்கால மக்களுடைய பிரச்சனையை இவர் எப்படி செய்யலாம் என்ற நோக்கத்தை விட தான் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற நோக்கம் தான் அதிகமாக இருந்திருக்கின்றது இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்களை இந்த நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சொல்ல சொல்லும் பொழுது அது நாங்களாம் நாங்களாம் அந்த கூட்டத்தில் இருந்தோம் அப்போது அவர் சொன்னார் என்னென்னா இந்த நாட்டில் நீங்கள் நாங்கள் ஜனாதிபதியாக பொறுப்பெடுக்கிறதுனா நீங்கள் எப்போ இந்த ஜனாதிபதி அதாவது பிரதமராக தானே முதல்ல எடுக்க சொன்னாங்க பிரதமராக ஆறுறதுனால் நீங்கள் ஜனாதிபதியிலேருந்து எப்போ விலகுவீங்க ஒரு காலையில் கொடுங்க அந்த காலையிலேயே நிர்ணயிப்போம் அப்போ நீங்கள் விலகிடுங்க அதுக்கு பிறகு உங்களுடைய உங்களுடைய சகாக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கேபினட் அமைக்க முடியாது அப்படின்லாம் சொன்னார் இந்த கண்டிஷன்லாம் எங்களோட கண்டிஷன் சொன்னார் ஆனால் இந்த கண்டிஷன்லாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜனா இன்றைய ஜனாதிபதி அவர்கள் எந்த விதமான நிபந்தனையும் அன்றி தானாக போய் பொருட்படுத்திக் கொண்டார் இந்த பேச்சுவார்த்தை அதாவது நீங்கள் அந்த நிபந்தனைகளை விதிப்பதற்கு முன்னர் நிபந்தனை நிபந்தனைகள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்கு முன்னதாகவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லி சொல்லியிருந்தார் அல்லவா எனக்கு இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விடாது இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா இப்படித்தானே இப்போ நீங்கள் நீங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் இப்போ நூற்றி நூ நூற்றி ஐம்பது பேர் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க கட்சியில் அதாவது முட்டு கட்சியில் இருக்காங்க நூற்றி ஐம்பது ஐம்பது பேர் அதாவது டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்துச்சு அவங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி வச்சுருக்க ஒரு கட்சி அம்ப ஐம்பத்தஞ்சு பேர் வச்சிருக்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சியில் வருகின்ற எதையாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்த விடுவார்களா எல்லாத்தையும் கவுத்து விடுவாங்க அப்போ சஜித் பிரேமதாஸ் என்ன நடக்கும் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியல இவர் இவரால் இந்த ஆட்சி நடத்த முடியலன்னு திரும்ப ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் ஸோ அதனால் அவர் 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 என்ன செய்தார் இந்த ஆட்சி என்னுடைய ஆட்சி வரும் வரைக்கும் நான் இதை பார்த்துருக்குறேன் யாராவது ஆட்சி செய்யுங்க அப்படின்னு அந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ரணில் மொட்டு முட்டுக்கட்சியினுடைய கூடாரத்திலே போய் சேர்ந்து கொண்டார் அப்படியே அவர் தனிப்பட்ட முறையில யூஎன்பி ஆட்களோட போய் சேரலையே அவர் முட்டு கட்சியுடைய ஆட்களோட போய் சேர்ந்தார் வாக்களிச்சாங்க சரி அந்த நேரத்துல தான் இந்த நாடு அவர் சொல்றது போல எல்லாரும் ஓடிட்டாங்க நான் செஞ்சு நான் செய்தேன்னு சொல்லி அவர் சொன்னாலும் கூட எலக்ஷன் ஒண்ணு வந்துச்சு தானே பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு தேர்தல் வந்தது ஒரு தேர்தல் வந்தது ஜனாதிபதியை யாரை தேர்ந்தெடுக்கிறேன் அனுரகுமார் சேனாய்க்க போட்டி போட்டார் எங்கே சார்பா டல அழகபுரமாக நாங்கள் போட்டிருந்தோம் அதுக்கடுத்தபடியாக ரணில் விக்ரமசிங்கை போட்டிருந்தார் அப்போ அவர் தேர்தலில் தானே அவர் வந்தார் அப்போ ஒரு தேர்தலில் வார நேரம் அவர் 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 சொல்ல முடியாதே நான் யாராக எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க நான் தான் வந்து எடுத்தேன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த தேர்தலில் ஓட்டு தானே இந்த பக்கம் அந்த போட்டியில் உள்ள கட்சிக்காரர்கள் டலசலகமாக ஓட்டு போட்டுக்கலாம் தானே அவர் அந்த பக்கத்தில் இருந்து தானே வந்தார் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது அனுரகுமார் விஷாநாயகர் நல்லவர்னு சொல்லியிருந்தால் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜனாதிபதியாக்கியிருக்கலாம் தானே ஏன் ஆக்கலை அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னா அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நபர் வேணும் அந்த நபர் ரணில் விக்ரமசிங்கவாக தான் இருக்க முடியும் அவர்களை காப்பாற்றி கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்க மட்டுந்தான் அந்த டிமாண்ட் ஏற்றுக்கிட்ட நபராக இருந்த இருந்தார் அவங்களோட இப்படியும் சொல்லாதானே அவருடைய அதாவது அந்த நேரத்தில் முட்டுக்கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபர் ராஜபக்சேவினால் நியமிக்கப்பட்ட ஒருவர் என்ற ரீதியில் அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கலாம் தானே இல்லை கட்சியில் ரணில் விக்ரமசிங் அவர்களை ராஜபக்ச அவர்கள் நியமிப்பதற்கு ஏற்றுக்கொண்டால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் தானே அதனால தானே அவங்கள இந்த ஜனாதிபதியாக ஆக்கி விடுறேன் எங்கள் கட்சி மூலமாக நீங்கள் இந்த ஆட்சியை செய்யுங்க நாங்கள் நடத்திய ஊழல்களை நீங்கள் பாதுகாக்க முடியுமா என்று கேட்டிருப்பார் அந்த எங்களுடைய கட்சியினுடைய இந்த இதுகளை நீங்கள் காப்பாற்ற முடியுமானால் உங்களை ஜனாதிபதி ஆக்கிறோம்னு ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க அந்த கண்டிஷன் அடிப்படையில் தான் இன்னைக்கு அவங்க அந்த ரெண்டு பேருமே அதை ஒத்துக்கிட்டு அந்த ஆட்சியை ரெண்டு வருஷம் செய்தார் நிச்சயமாக அப்படியான ஏதாவது ஒரு நிச்சயமாக அப்படியே ஒரு புரிந்துணர்வு கண்டிப்பாக இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் இது என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்வதைப் போல தான் தான் அந்த வரிசைகளை இல்லமாக்கினேன் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை அத்தியாவசிய பொருட்களை தாராளமாக கிடைப்பதற்கான வழியை செய்து நாடு இவர் தான் அறிவித்திருந்தார் நாடு டிஃபால்ட்டாக அறிவிக்கப்பட்டிருந்தது கடன்களை திருப்பி கொடுக்க முடியாது என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அந்த நிலையிலிருந்து வெளியில் வெளியில் வரும் சூழ்நிலையை நான் தான் ஏற்படுத்தினேன் என்ற கருத்துக்களை என்ற விடயங்களை அவர் கூறி வருகிறார் அவருடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்துமே அப்படி தான் இருக்கிறது அப்படியாக இருக்கும்போது மக்கள் இதனை டீல் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலைமைக்கு வெளியில் இது நடந்திருந்தாலும் கூட மக்கள் இந்த விடயங்களை எல்லாம் மறந்துவிட்டு நிச்சயமாக சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பார்கள் என்று சொல்வதற்கான காரணங்கள் என்ன நீங்கள் இப்போ நீங்கள் போல இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் டீல் இருந்திருக்கலாம் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் உங்களுடைய ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு வருஷம் அவருடைய ஆட்சியில் ஏன் அதை சொல்லலை அவர் அதாவது நான் தான் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன்னு சொல்லலை இப்போ தேர்தல் ஆரம்பிச்சோன்னு தான் சொல்கிறாரு நான் தான் இந்த நாட்டை கியூவில் இருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு அந்த காலத்தில் அவர் கூறி வந்திருக்கிறார் இல்லை ஒரு சில இடங்களில் கூறினாரே தவிர எல்லா இடங்கள்லையும் அவர் கூறலை இப்போ அதிகமாக சொல்கிறாரு இப்போ சொல்கிறதுக்கு காரணம் அவருடைய அவருடைய அந்த அந்த அவங்களையும் அதாவது யார் தன்னை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களையும் தூக்கி வீசிட்டு வந்துட்டார் இன்றைக்கி வெளியே ஆனால் அவர் அந்த கட்சியினுடைய தலைமையை தூக்கி வீசிட்டு வந்தாரே தவிர அந்த கட்சியில் உள்ள மற்ற தூண்களை தூக்கி வீசிட்டு வர முடியலை அவருக்கு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்க அப்போ இதில் என்ன தெரியுது விசுவாசம் எங்கே இருக்கின்றது என்றால் அவருக்கு ராஜபக்ச மேலே இல்லை அவங்க மே அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த எம்பிக்களோடு அந்த எம்பிக்கள் ஓட்டு போட்ட எம்பிக்கள் இவங்கெல்லாம் நீங்கள் உங்கள் உங்களோட வானொலியிலையும் அல்லது உங்களோட தொலைக்காட்சியிலையும் நீங்கள் தொலைக்காட்சியிலையும் நீங்கள் பார்க்கலாம் பவித்ரா வன்னியாராச்சி அப்போ என்ன பேசினார் இப்போ என்ன பேசுகிறேன் மஹிந்தானந்த அப்போ என்ன பேசினார் இப்போ என்ன பேசுகிறார் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாருங்கள் அப்போ முன்னுக்கு பின் முரணாக அவங்க எல்லாரும் அந்த தனக்கு வாசியான சந்தர்ப்பங்களிலே தனக்கு வேணுங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லி வந்து ஜனாதிபதியை ஆதரிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறாங்க அதுவும் எதுக்கு தங்களை காப்பாற்றிக்கிறணும் ரணில் வந்தால் தான் அவர்கள் எல்லாமே காப்பாற்றப்படுவார்கள் ரணில் வராட்ட அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது அதுக்கு தான் அனுரகுமாரதிசாணுக்கு வரக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க அதான் அவங்களோட எண்ணம் அனோர் குமாரதாசை என்னக்கு வந்தால் இந்த இது வந்து சிவியர் ஆகும் அதனால வரக்கூடாது என்றாங்க அதே நேரத்தில் எஸ்டேபி சஜித் இதெல்லாம் சிவியர் ஆகாது சஜித் பிரேமதாசை வந்தாலும் ஊழலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தான் நடப்பாரே தவிர தனிப்பட்ட பழிவாங்களுக்கு சஜித் பிரேமதாசை எப்பொழுதுமே போகமாட்டார் அவருக்கு அந்த எண்ணம் கிடையாது ஊழல்வாதிகள் ஊழல் செய்திருந்தால் அதை நியாயமான முறையிலே அதை 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 நீதியான முறையிலே செய்வதற்கான விஷயங்களை அவர் கட்டாயமாக செய்வார் அதை செய்யாமல் இருக்க மாட்டார் அதனால் என்னோட என்னுடைய என்னுடைய கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லவில்லை நான் கேட்பது இந்த ஊல் இந்த டீல்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க அப்படியான டீல்கள் இருக்கலாம் இல்லாமல் ஒன்று அது ஒரு பக்கம் இருக்க என்னுடைய கேள்வி ஜனாதிபதி விக்ரமசிங்க சொல்வதை போல இந்த மாதிரியான வரிசைகள் இல்லமாக்கியது அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க செய்தது நாட்டை கடன் இதிலிருந்து விடுபட விடுபடும் அளவுக்கு கொண்டு போனேன் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை எல்லாம் மறந்துவிட்டு மக்கள் சஜித் பக்கமோ அல்லது அனுர பக்கமோ வாக்களிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்ற என்று உங்களுடைய கருத்தின்படி அதற்கு என்ன காரணமாக இருக்க போகும் அதுக்கு நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது இன்றைக்கு ரணில் விக்ரம் சிங்காவை எதிர்த்தா தான் சஜித் பிரேமதாசாவும் வாக்களிக்க முடியும் அது சஜித் பிரேமதாசாவுக்குன்னு ஒரு கட்சி இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சிறுபான்மை கட்சியெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சிறுபான்மை வாக்கெல்லாம் அவருக்கு இருக்குது ஆகவே அவருடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கின்றது அவர் கடந்த காலத்தில் ஐம்பத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்கிறார் வாக்கு இவர் அறுபத்தொம்போது லட்சம் ஆகினாலும் இவர் ஐம்பத்தஞ்சு லட்சம் வாங்கிக்கிறார் அந்த பதினஞ்சு கலைஞர்களே நாற்பது நாற்பது லட்சத்திலே இன்றைக்கி அவர் ஆரம்பிக்கிற சூழ்நிலை இருக்குது ஏன்னா அந்த அந்த பாமர மக்கள் இன்னும் சஜித் பிரேமதாசோடு தான் இருக்கிறாங்க அவர் யுஎன்பியை விட்டு விலகி வந்தாலும் அந்த யுஎன்பியில் நடந்துக்கிட்ட முறை ரணில் விக்ரமசிங்கோடைய யுஎன்பியை நடத்தின விதம் பிடிக்காம தான் எல்லோரும் வந்திருக்காங்க அப்போ இதில் ஐம்பது நாற்பது நாற்பது லட்சம் வாக்குகள் சதி பிரேமிதாசுக்கு ஏற்கனவே இருக்குது அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இப்போ அவருக்கு வேலை இப்போ அதுக்கு இந்த முறை சிறுபான்மை கட்சிகள் ஏனைய கட்சிகள் அவருக்கு உதவி செய்யும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ரணில் விக்ரமசிங்கை விட அனுரகுமாரதி அனுரவகுமாரதிசா நாயக்கை பற்றி நாங்கள் பழைய சம்பவங்கள்லாம் இருக்குது இந்த நாட்டில் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுகளில் எண்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் எண்பது எண்பத்தி ஒன் எண்பத்தி தொண்ணூறுகளில் இந்த நாட்டில் பல பல தெற்குளையும் பல அசம்பாவிதங்கள் நடந்தது அதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இது தெரியாவிட்டாலும் பெரியவர்களுக்கு அது தெரியும் ஆகவே இவ்வாறான சம்பவங்கள்லாம் நடந்து அந்த இதையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு 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 சமம் அதாவது ஒரு நேர்மையான ஆள் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளை பெரும் பெரும்பாலும் இல்லாத ஒரு நபரை நாங்கள் ஏன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யக்கூடாது அவருடைய தகப்பனார் நிறைய வே நிறைய வேலை செஞ்சிருக்கிறார் மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் ஆகவே அப்படியான ஒருவரை நாங்கள் தெரிவு செய்தால் என்ன என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் ரணில் விக்கிரமசிங்க அவர்களை வெறுப்பதற்கு ஒரு காரணம் கா தன்னுடைய கட்சியை அவர் ஒழுங்காக முறையாக பயன்படுத்து அதாவது இன்றைக்கி ரணில் விக்ரமசிங்கை மட்டும் அந்த கட்சியை வச்சுருந்தா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த காலத்தில் எந்த கட்சி இருந்துச்சு யுஎன்பி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இது ரெண்டும் தான் இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டுமே இல்லை அந்த ரெண்டுமே இல்லாமல் போனதுக்கு காரணம் ரெண்டு தலைவர்கள் ஒன்று மைத்ரிபாலன் அந்த பக்கம் இல்லாமல் செய்தார் இந்த பக்கம் ரணில் விக்ரமசிங் இல்லாமல் செய்தார் ஸோ இந்த ரெண்டு இந்த இந்த ரெண்டு இதையெல்லாம் மக்கள் சிந்திப்பாங்க இன்னைக்கு மக்கள் சிந்திக்காமல் இல்லை ஆகவே அதன் அடிப்படையில் தான் சஜித் பிரேமிதாஸ் அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஊழல்கள் சம்பந்தமாக சொல்லியிருந்தீர்கள் அனுரகுமாரதி திசா நாயக அவர்களுடைய பிரதானமான பிரசார நடவடிக்கையில் ஒரு பிரதானமான கருப்பொருளாக இருப்பது இந்த ஊழல்வாதிகளை தண்டிப்பேன் என்பது பொருளாதார ரீதியான திட்டங்கள் என்ன பொருளா மக்களுக்கு அதாவது நாட்டுக்கான வருமானம் எங்கிருந்து வரப்போகிறது என்ற கேள்வி அவரிடம் கேட்டால் கூட முதலில் வரப்போகுது இந்த ஊழல்களை இல்லாமல் ஆலாக்குவோம் மற்றது ஊழல்வாதிகளை கண்டுபிடித்து அவர்கள் அடித்த கொள்ளை அடித்த பணத்தை மீட் மீட்போம் என்பது தான் அவர்களுடைய ஒரு முக்கியமான பதிலாக இருக்கிறது இந்த ஊழல்வாதிகள் சம்பந்தமாக ச சஜித் பிரேமதாசை கொண்டிருக்கின்ற கொள்கை என்ன அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று அதாவது ஊழல்வாதிகளை ஒழிப்பதற்கு அவர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் அதாவது கடந்த காலங்களிலே நடைபெற்ற ஊழல்களை மீண்டும் அரசாங்கத்துக்கு எடுத்து அவர் அவர் என்ன சொல்கிறார் அதாவது அரசாங்க செலவினங்களை நான் குறைப்பேன் அரசாங்க செலவினங்களை குறைத்து குறைக்க குறைத்தாலே ஓரளவு நாடு நாடுடைய பேர்ட்ஸ் அதாவது சுமை குறையும் இந்த சுமையை குறைக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அதுதான் இந்த ஊழல்வாதிகளை ஒழித்து அவர்களிடம் அவர்கள் ஊழல் செய்த பணத்தை மீண்டும் நாட்டுக்கு எடுக்கிறதுக்கு அப்போ அப்படி செய்தால் கல்வியில் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியும் சுகாதாரத்துக்கு கொடுக்க முடியும் ஸோ இது அதாவது அதை எடுக்கிறதுக்கு ஒரு நேர்மையான வழி இருக்கணும் ஊழல் செய்தான்னு ஒருத்தனை பிடிச்சி சும்மா அரசு பண்ணி அவனை எடுக்க முடியாது அவனுக்கு எதிரான கோர்ட்டில் ஆதாரம் இருக்கணும் கோர்ட்டில் அவனுக்கு வழக்கு தாக்கல் செய்யணும் வழக்கு வழக்கில் தீர்ப்பு வரணும் இந்த நாட்டில் நீதி நேர்மை இருக்குன்றது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ இதைத்தான் சஜித் பிரேமிதாசை செய்வார்ங்கிற ஒரு ஒரு இதில் இருக்கிறார் அப்போ தன் பதவிக்கு வந்துவிட்டால் யாரையும் பிடிச்சி உள்ளுக்கு போடுறோங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை அப்படியான ஒரு ஜனாதிபதி இருக்க முடியாது அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் ஆதரவும் தெரிவிக்க மாட்டோம் இது வந்து நேர்மையாக நடக்கிற ஒரு ஜனாதிபதி நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உரித்தாக செயல்படுகின்ற ஒரு ஜனாதிபதி உரித்தாக நடந்து கொள் பணம் பாராளுமன்றத்துக்கு கட்டுப்படுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இன்றைக்கி ரணில் விக்ரமசிங்க அவ்வளோத்தையும் தூக்கி வீசிட்டு தான் அவர் வேலை செய்கிறாரு இப்பொழுது மலையகம் சம்பந்தமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித் பிரேமதாசவிடம் பல்வேறு கோரிக்கைகளை கடந்த தினங்களை முன்வைத்திருக்கிறது அதற்கு பிறகு அந்த கூட்டணியுடன் இரண்டு ஒப்பந்தங்கள் நான் கைச்சாத்திடப்பட்டன நீங்கள் கோரிய விடயங்களில் எந்தெந்த விடயங்கள் ஜ சஜித் சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் நாங்கள் சொன்ன விஷயந்தான் இந்த சிறுதோட்ட உடமையாளர்களாக ஆக்க வேண்டும் உடைமையாளர்களாக நாங்கள் எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் காணி எங்களுக்கு சொந்தமாக பிரித்து கொடுக்க சொல்லி நாங்கள் சொல்லலை எங்களுக்கு வேணும் அந்த ரெண்டு ஏக்கர் காணி குத்தகை அடிப்படையிலே எங்கள் மக்களுக்கு வேலை செய்வதற்கு கொழுந்து பறிப்பதற்கும் அதை விற்பதற்கான அனுமதியும் அதே போல் வீடு கட்டுவதற்கு பத்து பேஜ் காணி கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படவற்ற செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் ஒரு அவர் அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயந்தான் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் வந்தால் ஜனாதிபதியாக வந்தால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் உண்டாக்கி அதாவது ஒரு செயலனியை ஜனாதிபதி செயலனியை உண்டாக்கி அதன் மூலமாக மலையக மக்களுடைய இன்னொரு இன்னாரான பிரச்சனைகள் அதாவது எங்களுக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க மலையகத்தில் பிரச்சனைனா அந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் இல்லாட்டி ஆயிரம் ரூபா சம்பளம்னு தான் நினைக்கிறாங்க அது மட்டும் பிரச்சனை இல்லை அது ஒரு ஒரு பகுதிக்கு தான் பகுதிக்குத்தான் அந்த பிரச்சனை இருக்கின்றது மற்றவர்களுடைய பிரச்சனை நிறைய இருக்குது இன்றைக்கு எங்களுக்கு லயங்காமரா வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது லயத்தை உடைத்து வீடாக்க வேண்டும் அதை கிராமமாக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கல்வி வசதிகள் போதுமான அளவு எங்களுக்கு குறைவாக காணப்படுகின்றது சுகாதார வசதிகள் குறைவாக காணப்படுகின்றது எங்களுடைய அரசியல் ரீதியிலே செயலகங்கள் இன்னும் செயலகங்கள் பிரிக்கப்பட வேண்டும் இன்னும் கிராம சேவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் இன்னும் பிரதேச சபைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அரசியல் ரீதியிலே நாங்கள் தேசிய நீரோட்டத்திலே கலந்து கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்பட வேண்டும் இன்னும் தோட்டங்களிலே துறைமார்கள் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் போய் எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் இந்த நிலையெல்லாம் மாறணும் ஸோ அப்போ அப்போ அந்த இருநூறு வருஷத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் ஆட்சி மாற்றம் ஒரு தேவை இந்த ஆட்சி மாற்றத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்தால் நிச்சயமாக இதெல்லாம் எங்களுக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அவரோடு இப்படி ஒரு ஒப்பந்தத்தை கழிச்சோம் கேட்டிருந்த விடயங்கள் அனைத்தும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கோம் தேர்தல் விஞ்ஞானத்திலே சில அதாவது மலையக மக்களுடைய பிரச்சனைகள் இனங்கண்டு செயல்படுத்தப்படும் அவர் சொல்லியிருந்தார் ஒரு கமன் இதுதான் சொல்லியிருந்தார் டீட்டெயில்ஸ் வந்து எங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு அதாவது எங்களுடைய நாற்பத்தேழு ஏழு வம்ச கோரிக்கையும் அதில் போட்டுவிட்டால் அப்போ அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எல்லாமே போட முடியாதுனே ஸோ மலையக மக்களுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு அதற்கான தீர்வுகளை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு பெருந்தோட்ட மக்களுடைய மலையத்தில் இருக்கின்ற பெருந்தோட்ட மக்களுடைய நீண்டகால பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லது அவர்களுக்கு ஒரு தீர்வினை வழங்குவதற்கு சரியான ஒரு முறைமை அவர்களை நீங்கள் குறிப்பிட்டது போல தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவது தான் என்பது தான் நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அது அப்படி சொன்னால் அது பொய் ஏன்னா ஒரு நாளும் ஒரு ரெண்டு ஏக்கர் காணியை நம்மளுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சிங்கள பொலிட்டிஷியனையும் ஏற்றுக்க மாட்டாங்க சிங்கள மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அது ஒரு ஒரு குத்தகை அடிப்படையிலே அவர்களுக்கு அது அதை வந்து இப்போ இன்றைக்கி எப்படி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு அவங்களுக்கு லீஸ் கொடுக்கணும் குத்தகை கொடுக்கணும் குத்தகையை அவங்களுக்கு பே பண்ணணும் அதில் அதில் வர கொழுந்து அதில் உள்ள பராமரிப்பு எல்லாம் இவங்க செய்யணும் அதில் வர ஆதாயத்தை அவங்க எடுத்துக்கலாம் அதுதான் அதுதான் எங்களோட முறைமையாக இருக்குது ஒரு ஒரு இதாக இருக்கணுமே தவிர வீட்டை பிரித்துத்தாரேன் காணியை பிரித்துத்தாரேன் உங்களுக்கு சொந்தமாக தாரேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சொன்னால் அது போய் ஆனால் இதுவரைக்கும் தமிழ் முன்போக்கு தலைவராக இருக்கலாம் பிரதி தலைவர் திகாம்பரமாக இருக்கலாம் இவர்கள் கூட கூறுகண்ட் கூறுகின்ற விடையும் இதுதானே அது தோட்ட உடமையாளர்கள் அதாவது உடமையாளர் உரிமையாளர்கள் உரிமையாளர்கள் இல்லை சிறு தோட்டத்துக்கு அதாவது அவங்க அந்த பராமரிக்கிற காணியை அவங்களால செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அப்படின்ற உரிமையாளர் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல பொய்யானவர் உரிமையாளர்னு சொல்ல முடியாது அந்த வார்த்தை பல உங்களுடைய கருத்தின்படி மனோகேசன் அவர்களும் கூட பொய்யானது இது பொய்யானதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க சில நேரம் வழங்கப்படுத்துகிற விஷயம் இருக்குது இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு காணி கொடுத்துட்டா இது விட்டு காணின்னு தண்ணி சொல்றீங்க என்னோட்டு காணின்னு தான் சொல்றீங்க நான் இருக்கிற எஸ்டேட்டை நான் ஏன் ஸ்டேட்னு தண்ணி சொல்கிறேன் எனக்கு சொந்தமான ஸ்டேட்டா இல்லையே ஏ வீடுன்னு சொல்கிறேன் எனக்கு சொந்தமான வீடாக சில வாடகைக்கு இருந்தாலும் அது ஏ வீடுன்னு என்ன சொல்கிறேன் அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிற விஷயங்கள் இருக்குது பேச்சு வழக்கில் சிறிதோட்டம் ஒரு உடைமையாளர்கள்னு சொல்லலாம் அதில் ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அவங்களுக்கு லீஸ் ஆனால் அவங்களுக்கு அந்த ரெண்டு ஏக்கர் காணி அவங்களுக்கு எழுதி கொடுக்குறதில்ல சொந்தமாக எழுதி எழுதி கொடுக்குறதில்ல டீட் கொடுக்குறதில்லை அப்படின்னா சிறிதோட்ட குத்தகைதாரர்கள் குத்தகைதாரர்கள் சொல்லலாம் அப்படி 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 ஒரு இது ஒரு இது ஒரு 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 ஃபார்மேட்டில் நம்ம கொண்டாடலாம் அப்படி என்று பார்த்தா இதனை ஒரு பெரிய ஒரு தீர்வாக எப்படி கருத முடியும் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு தீர்வு என்று இதனை எப்படி இல்லை இப்போது நீங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறுவா இல்லை அன்றைக்கி ஆயிரத்தி முந்நூறுவா தானே சம்பளம் சொல்கிறாங்க இந்த ஆயிரத்தி முந்நூறுரூவா சம்பளத்துக்காக எந்த நாளும் சண்டை பிடிச்சி தான் வாங்க வேண்டியிருக்குது அப்போ ஒரு தோட்டத்தில் போராடி தான் இந்த சம்பளத்தை வாங்கணும் அதை விட நல்லோம் ஒரு நாளைக்கு இருபது கிலோ கொழுந்து எடுக்கிறாங்கன்னு வைங்க இருபது கிலோ கொழுந்து இன்றைக்கி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க அது முட்டாள்தனமான இந்த இது என்னது ஒப்பந்தம் எண்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய்க்கு இருக்காங்க எண்பது ரூபான்னு வைக்கல ஈரெட்டு பதினாறு ஆயிரத்தி அறநூறுரூவா கிடைக்கும் தானே இருபத்தஞ்சி கிலோ எடுத்தால் ரெண்டாயிரம் ரூபா கிடைக்குந்தானே ஸோ அது அவங்களோட சொந்த காணி அந்த 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 குறிப்பிட்ட அந்த காணியில் அவங்க எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறாங்களோ அதாவது உற்பத்தியில் இவ்வளவு ஊக்குவிச்சு அவங்க செய்கிறாங்களோ உரம் போடுறாங்களோ அது மருந்து அடிக்கிறாங்களோ அதை நல்லா பராமரித்து இப்போ பாருங்கள் காடுகளாக கிடக்குது எல்லா தோட்டங்களும் அதில் யாரும் பராமரிக்கிறதுக்கு இல்லை ஈல்டு குறையுது இப்போ இங்கே 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 ஒரு 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 ஏக்கருக்கு ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டாயிரம் கிலோ எடுக்கிறாங்க கன்னியாவில் பத்தாயிரம் கிலோ எடுக்கிறாங்க ஸோ அவங்க விட்டு டெக்னாலஜி விஸ்தரிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த வழங்க நீங்கள் குறிப்பிடுவது போல குத்தையைக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அந்த அதை பராமரிக்கின்ற செலவுகள் உரமாகட்டும் மருந்தாகட்டும்

உரம் உரம் ஒன்று கம்பெனி இது இப்போ தேயிலை அவங்களுக்கு கொடுக்குற நேரம் தேவை அவங்க உரம் கொடுக்கலாம் தானே இத்தனை மூணு எங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம் தானே பராமரிப்பு வேலைகளை தோட்ட தொழிலாளிகள் செய்யலாம் அவங்க செய்யலாம் இப்போ இப்போ நான் ஒரு விவசாயி நான் ஆள் வச்சு வேலை செய்கிறேன் அது என்ன எனக்கு வர்ற லாபம் எனக்கு தானே ஆனால் அந்த செலவையும் நான் ஏற்றுக்கிற தானே வேணும் அதே மாதிரி இங்கே உள்ள செலவும் அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த அந்த அவங்க அவங்க கஷ்டப்படுற அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம் தானே அது அது ஒரு ஒரு மாதிரியான திட்டம் ஒரு ஒரு பைலட் ப்ராஜெக்டாக நாங்கள் செய்து பார்க்கலாம் இது இது நடைமுறைக்கு வரும் வரைக்கும் என்ன மாதிரியான திட்டங்கள் நடைமுறைக்கு வரை வர வரைக்கும் அவங்கள அதாவது சாப்பிடாமல் இருக்க முடியாது செலவுகள் இல்லாமல் இருக்க முடியாது அதனால செலவுகள் கட்டாயம் செய்யணும் அதனால இந்த அட்லீஸ்ட் இப்போ எங்களோட கொள்கைப்படி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா சம்பளம் கிடைக்கணும் அதான் இந்த இன்னைக்கு வேஜஸ் போர்டில் சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது வாழ்க்கை புள்ளி அடிப்படையில் அவளுக்கு சம்பளம் உயர வேண்டும் ஆனால் அது கிடைக்கல ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுவாயாவது அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா பத்தாது அப்போ இன்னொரு முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஊக்குவிப்பு வேலைக்கு வர்றது அவங்க எடுக்கிற கொழுந்து அடிப்படை அது இன்னும் இன இணங்கலை அப்போ ஆயிரத்தி முந்நூறுவா தான் சம்பளங்கிறது தான் உறுதி உறுதியாக வந்துருக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சம்பளம் அதிகரிப்பு அதிகரிப்பு செஞ்சுருக்கிறாங்க ஒரு விடயம் அண்மையில் பார்க்க கிடைத்தது உங்களை மையப்படுத்தி ஒரு விடயம் சொல்லப்பட்டது அதாவது தமிழ் முற்போக்குட்டணியிலிருந்து விலகி அண்மையில் ஜனாபி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த வேலுக்குமார் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரத்திலேயே இந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கிடைக்கும் அதன்போது நீங்களும் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவை வெளிப்படுத்துவீர்கள் என்று சொல்லியிருந்தார் அவர் எந்த நம்பிக்கையில் குறிப்பிட்டார் அவர் கனவு கண்டு சொல்கிற பதிலுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அவர் ராத்திரியில் அவர் கனவு கொண்டிருப்பார் நாங்கள்ல அங்கே வேறு மாதிரியும் அப்போ அந்த கனவுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் நான் இல்லைன்னு தான் பதில் சொல்ல முடியும் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும் ஒரு மனிதனுக்கு அழிவு காலம் வரும் பொழுது முதலாவதாக ஒரு புத்தி தான் பதிலிக்குமா என்ன செய்கிறது என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது பேதளிக்குமா அதுக்கு கம்பர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு ராவணனுக்கு வந்து சீதையை கடத்திட்டு வர நேரம் முதலாவது அவனுக்கு புத்தி தான் தடுமாறிச்சு சதி சீதையை ராவணன் வந்து ரொம்ப ஒழு நல்லவன் நல்லவன் நல்ல மன்னன் ரொம்ப நேர்மையானவர் ஆனால் அவருக்கு புத்தி பேதளிச்சு தான் சீதையை கடத்தினார் சீதையை கடத்தினதுனால தான் ராமர் ராவணனை அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அது கம்பர் சொல்கிற விஷயம் அதுதான் தர்மம் அப்போ இந்த நாட்டில் தர்மம் இருக்கும்னா அதெல்லாம் நடக்கும் அந்த தர்மத்தின் படி செயல்படுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது ஆகவே இவர் என்ன செய்கிறாருன்னா இது தாம் போனதுக்காக மற்றவங்களையும் போகணுங்கிற ஒரு புத்தி பேதழிப்பில் அவர் அவருக்கு மனசில் என்ன தோன்றுதோ அதை சொல்லிக்கிட்டு வர்றாரு ராதா உதயா வராரு அந்த மனுஷனுக்கு ஒரு மரியாதை இல்லை ராதாகிருஷ்ணன் எத்தனை வயசு அவருக்கு எத்தனை வயசு ஒரு வயசுக்கு ராதா எம்பின்னு சொல்லியிருக்கலாம் ஏட்டு திரு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கலாம் அப்போ ஒரு அவர் படித்த மாஸ்டர் அப்படி சொல்லியிருந்தாலும் நீங்கள் போயிருப்பேன் இல்லை அவர் படித்த மாஸ்டர் ஒரு படித்த புத்திசாலி அறிவுள்ளவர் ஏன் அப்படி கூட தெரியாத அவருக்கு ஒரு 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 அறிவு விஷயங்களை சொல்கிறதுக்கு நான் கேட்குறேன் இல்லை நான் சொல்கிறேன் நான் உங்களை நான் உங்கள விக்கின்னு நீங்கள் சொல் நான் நான் உங்கள சொல்லலாம் நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜூனியர் சரியா வயசில் ஜூனியர் ஆனால் அதே அதே நேரத்தில் அந்த 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 நீங்கள் இனி எம்பின்னு தான் சொல்கிறீங்க அது மரியாதை இந்த மரியாதை கூட அவருக்கு தெரியாதா

வடிவேல் சுரேஷ் போன்ற எம்பிகள் தற்போது ராஜா அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் இணைந்து ஒரு கூட்டணி அமைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்படுமாக இருந்தால் அது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு எந்த வகையில் அடுத்தடுத்த தேர்தல்கள் சவாலாக இருக்கும் இல்லை இந்த இலங்கையில் இப்போ கூட்டணி எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் டெய்லி பாருங்கள் ஏதாவது ஒரு கூட்டணி வந்து ஏதோ ஒரு கூட்டணியோடு சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அவை கூட்டணிகள் ஆரம்பிக்கிறதில் பிரச்சனை இல்லை அந்த கூட்டணி என்ன போகுது மக்கள் அதை ஏற்றுக்கிற கூட்டணியாக என்பதை நீங்கள் பார்க்கணும் இப்போ தமிழ் முற்போக்கு கூட்டணி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு எதிராக ஒரு கூட்டணி ஆரம்பித்தா அது தமிழ் பிற்போக்கு கூட்டணியாக தான் இருக்கும் இப்பொழுது பார்க்கும்போது நாம் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் வந்த பலர் ப வந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனித்து சென்று தற்பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாகியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மலையகத்தில் பல கட்சிகள் புதிதாக வந்திருக்கின்றன சில கட்சிகள் தனித்தனி செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றன இந்த களம் அதாவது அரசியல் களம் என்பது பல பல கூறுகளாக பிரிந்து சென்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறோம் கட்சிகளை தள்ளி வைத்துவிட்டு அரசியல் ரீதியாக மலையக மக்களுடைய அரசியல் மலையக மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்று பார்க்கும்போது அடுத்து வரும் தேர்தல்களில் இப்பொழுது இருக்கின்ற எண்ணிக்கையிலேயே மலையக மக்களுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்க முடியுமா அல்ல அதனையே திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இது குறைவதற்கான அல்லது அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது இல்லை அதில் ரெண்டு ரெண்டு நான் அவங்களுக்கு ரெண்டு விதமாக பதில் சொல்லலாம் ஒன்று வந்து தமிழ் போக்கு கூட்டணி ஏற்கனவே ஆறு பேர் நாங்கள் வச்சுருந்தோம் இந்த முறையில் இந்த ஆறு பேரை நாங்கள் எடுக்கிறதுக்கான சகல முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் அதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் வகுத்துருக்கிறோம் அதை செய்வோம் ஒரு ஆள் போனால் இன்னொரு ஆள் ஒரு கதவு திறந்தால் ம இன்னொரு கதவு திறக்கும் யாராவது ஒருத்தர் வந்திருப்பார் தானே இப்போ எங்களுக்கு பதிலையில் பகீரதன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவரை இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தி அவர் வேலை செஞ்சுட்டு போகிறாரு கண்டியில் இப்போ ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க மதியூர் ராஜா இவரும் வந்திருக்கிறார் யார் ராஜரட்னம் இவங்களாம் வேலை செஞ்சு நாளைக்கு அவங்க எம்பிஆர்னா வரத்துக்கு சான்சஸும் நிறைய இருக்குது அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட கொள்கை என்னென்னா இந்த எதிர்காலத்தில் வடகிழக்கு தமிழர்களும் இலங்கை அதாவது மலையகத் தமிழர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழ் பேசும் எம்பிக்கள்ங்கிற ஒரு நிலையில் செயல்பட்டால் இலங்கையினுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் காண முடியும் அவர்களுடைய பிரச்சனையும் நாங்கள் பேசலாம் எங்கள் பிரச்சனையும் அவங்க பேசலாம் அது எங்களுக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் எங்கே நடக்குமா தெரியாது இப்போ இப்போ வடகிழக்குலையும் எடுத்துக்கிட்டால் அங்கேயும் இன்றைக்கி பல பிரிவுகளாக பிரிஞ்சிச்சு மலையகத்திலையும் இப்படி ஒன்று ரெண்டு போய்ட்டுக்கிட்டே இப்படி பிரிவாக உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே இதில் முடியும்னா முஸ்லீம்ஸையும் சேர்த்து தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் ஒரு கொள்கையை நாங்கள் வகுத்து இன்றைக்கி வந்து அதிகார பரவலாக்கள் அந்த அதிகார பரவலாக்கள்ங்கிறது நாங்களும் தான் கேட்குறோம் ஏன்னா பதிமூணாவது திருத்த சட்டங்கிறது அதிகார பரவலாக்குன்றது வடகிழக்குக்கு மட்டுமல்ல வடகிழக்கு கட்டாயம் கொடுக்கணும் ஏன்னா அவர்கள் பொருளே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அடிப்பட்டவர்கள் அவர்களுக்கு கச்ச கட்டாயம் அதை கொடுத்து அந்த மக்களுடைய மேம்பாட்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி மலையகத்திலும் சரி ஏனைய சிங்கள பிரதேசங்களும் சரி இந்த பதிமூணாவது திருத்தம் அமல்படுத்தப்பட்டால்தான் நிறைய வேலைகளை செய்ய முடியும் அரசாங்கம் நினைக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவ்வளோ வேலையும் செஞ்சிட முடியாது ஏன்னா நான் பதி நான் மாகாண சபையிலே மூணு தடவை அமைச்சராக இருந்த காரணத்தெல்லாம் எனக்கு தெரியும் அந்த மாகாண சபையை அமைச்சில் அந்த அதிகார பரவலாக்களுக்கு உட்பட்டு எவ்வளோ வேலைகள் செய்ய முடியும் என்பதே எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகையில் எல்லா மாகாணங்களுக்கும் இந்த அதிக அதிகார பரவலாக்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கி காமன் ப்ராப்ளம் இன்றைக்கி அதிகார பரவலாக்கள் காணி விடுவிப்பு அதெல்லாம் பொது பிரச்சனை நாங்களும் காணி விடுவிப்பு கேட்குறோம் எங்களுக்கும் காணி கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அவங்களும் காணி கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அதனால் அதனால் இது இது இன்றைக்கி ஒரு காமன் ப்ராப்ளமாக வருது இப்போ அவங்க 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 இப்போ ஈழம் கேட்கலை நாங்களும் இங்கே த இது கேட்கலை என்னது இங்கே மலையது பிரிச்சு கேட்கலை எல்லோரும் ஒரே காமன் பிளாட்ஃபார்மில் வந்து சில பொதுவான பிரச்சனை அவருடைய பிரச்சனைகள் எங்கள் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஒன்றாக சேர்த்து சில விஷயங்களை போராடினா அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது ஒற்றுமை ஒற்று ஒன்றுபட்ட தமிழர்களால் தான் அது முடியும் ஆனால் இன்றைக்கி வடகிழக்கில் ஒரு தமிழ் கண்டிடேட்டை போட்டு அதுக்கே ஒற்றுமை இல்லாமல் அவங்க தடுமாறுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது நான் கேட்ட கேட்டிருந்த முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த அந்த பிரி இந்த பிளவுகளுக்கு மத்தியில் அடுத்த முறை தேர்தலில் மலையகத்தினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அல்லது இந்த பிளவுகள் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தும் அந்த பிரதிநிதி பிரதிநிதிகள் துவத்தை அதாவது அடுத்த மலையகத்தில் இந்த இந்த தமிழ் போக்கு கூட்டணியுடைய செல்வாக்கு உயர வேண்டுமானால் நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றத்தில் ஒரு ஒரு எந்த அலையன்ஸ் எந்த எந்த ஜனாதிபதி வராரோ அந்த பக்கம் கூடும் இப்போ உதாரணமாக சஜித் பிரேமதாஸ் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வந்துட்டால் தமிழ் போக்கு கூட்டணியுடைய உறுப்பினர்கள் எட்டாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எட்டு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே நேரத்தில் நாங்கள் பட்டியலையும் கேட்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி மாறிச்சின்னா எங்கள் அந்த அந்த இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும் தேசிய பட்டியல் என்று சொல்லும்போது அவருடைய ஞாபகத்துக்கு வர்றது அரின் பெரான்ண்டா அவர்களுடைய பதவி நீக்கத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தேசியப்பட்டியல் வெற்றிடத்தை ரத்னபுரி மாவட்டத்தில் ஒரு தமிழ் பிரதிநிதி பிரதிநிதிக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் அதனை சரியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதை பற்றி அது அது வெளியிலே செய்கின்ற பிரச்சாரமாகும் முதன் முதல நாங்கள் காய்தெழுதிட்டோம் தேசிய பட்டியல் வேணும்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் ஆனால் மணமணேஷன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு அதே நேரத்தில் இன்றைக்கு ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி அந்த அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது இந்த நேரத்தில் கொடுத்தா பல பல்வேறு பிரச்சனைகள் அவங்க கட்சிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸ்விஜிபேசியரசு இங்கே கேட்குறாரு இங்கிட்டு நம்ம கேட்குறோம் முஸ்லீம் காங்கிரஸ் அவர்த கேட்கலன்னு சொல்லிட்டாரு இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் சேர்ந்த கேட்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது தானே எல்லா கட்சியும் சமாதானப்படுத்தணும்னா இப்போதைக்கு இதை நிப்பாட்டி வைக்கிறது பரவாயில்லை முன்னதாகவே அதாவது தேர்தல் நடைபெற்ற காலப்பகுதியிலே நடைபெற்று இந்த தேசிய தேசியப்பட்டியலில் பிரிக்கப்பட்ட காலப்பகுதியிலே தமிழர் ஒருவருக்கு பட்டியல் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆரம்ப இணக்கப்பாடு இருந்தது அந்த சமயம் எங்கள் தமிழ் முட்போ கூட்டணி விட்டுக் கொடுப்பை மேற்கொள்ள எங்களுக்கு எல்லாருமே அந்த நேரம் விட்டுக் கொடுத்தாங்க என்னென்னா அந்த நேரத்தில் முஸ்லீம் காங்கிரஸுக்கு தாரேனாங்க அவங்களுக்கும் கிடைக்கல அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் அவங்களுக்கும் கிடைக்கல எங்களுக்கும் கிடைக்கல அப்போ அந்த நேரத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த இந்த தேர்தலில் நம்ம இப்படியே ஏன்னா ஏற்கனவே அவங்க சிங்கள அதிக பெரும்பான்மை மக்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இதை கொஞ்சம் விட்டுக் கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க அதனால் அந்த அடிப்படையில் நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் அப்படி விட்டுக் கொடுக்கும்போது ஏன் இந்த முறை அதனை பெற்றுக்கொள்ள முடியாமல் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் இது இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றன இல்லை இல்லை இந்த இந்த தேர்தலில் இது பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த முறை பட்னா போலே நாங்கள் வெளோம் இன்னைக்கு வேணால் பாருங்கள் எழுதி வச்சு பாருங்கள் நாங்கள் வெல்றோம் நன்றி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே இவ்வளோ நேரம் வந்து கலையத்துக்கு வந்து முக்கியமான பல கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தீர்கள் மிகவும் நன்றிகள் நன்றி இந்த தேர்தலின் பொழுது நிச்சயமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அலையுடனே தமிழ் போக்கு கூட்டணி எதிர்கால பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எட்டு உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது அதிலே ரத்னப்புறையிலே எங்களுக்கு ஒரு பிரதிநிதியை கட்டாயம் தெரிவு செய்வோம் அது வெற்றி எங்களுடையது என்பதை நான் மக்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் நன்றியர்களே இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு முக்கியமான அதிதியுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன் வணக்கம்